வணக்கம். கணக்கம் வணக்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நான் பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மென்சுரேஷன் அளவியல் எக்ஸி 7.1 பயிற்சி 7.1 பார்ப்போமா கண்ணே. இதில் டோட்டலாக 10 ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதில் 1-5 ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன், அடுத்து 7-10 ஒரு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த 6th சம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுக்கன்னா அந்த 1 மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சம் பாருங்கள் 6th. Find the area of the unsurveyed region. படத்தில் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பை காண்க. பாருங்க இந்த படம் கொடுத்துருக்காங்க, இந்த 4 அளவுகளும் கொடுத்துருக்காங்க, அடுத்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள், அதாவது இது செங்கோணம் முக்கோணம், இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அன்சர்வ்ட் ரீஜியன், அதாவது நிழலிடப்படாத பகுதி அப்படின்னா இந்த பகுதி பாருங்க, இந்த இடம் இப்படி கேட்குறாங்க. ஓகேவா, இது என்ன சேஃப் கண்ணு, இது ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிள் கிடையாது இல்லையா. இது ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரெக்டாக வந்து ஏரியா கண்டுபிடிச்சலாம், பட் இது ட்ரையாங்கிள் கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் இது வந்து ட்ரையாங்கிள் இல்லையா, டோட்டலாக பார்த்தா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா. அப்போ அந்த ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து உள்ள ஒரு குட்டி ட்ரையாங்கிள் தெரியுது பார்த்தீங்களா, இது ஷேர் பண்ணியிருக்கு இல்லையா, இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அதில் இருந்து டோட்டலில் இருந்து இதை மைனஸ் பண்ணிடுறோம். இதை மைனஸ் பண்ணிட்டு இங்கே என்னக்குன்னு இருக்கும் பாருங்கள், இந்த சேஃப் மட்டும் இருக்கு இல்லையா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியா இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா ரெண்டையும் கண்டுபிடிக்கணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் முக்கோணத்துக்கு 3 பக்க அளவுகளும் இருக்கணும் இல்லையா, 3 சைட்ஸுமே இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த பக்கம் இல்லை. ஓகேவா, இது இல்லைங்கிறா என்ன பண்ண போகிறோம், இப்போ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. பித்தாகரஸ் தியரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும், ஒரு ட்ரையாங்கிள் வந்து செங்கோணம் முக்கோணமாக இருக்கணும் இல்லையா, அப்படி பார்த்தா இது செங்கோணம் முக்கோணம். ஓகேவா, அப்போ இந்த 2 பக்க அளவுகளை யூஸ் பண்ணி இந்த பக்க அளவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுவோம், இதனோட ஸ்கொயர்டு பிளஸ் இதனோட ஸ்கொயர்டு ஈக்குவல் பண்ணால் இதனோட ஸ்கொயர்டு கிடைக்கும். பாருங்க, பை பித்தாகரஸ் தியரம் ட்ரையாங்கிள் ஏபிடி எதுக்குன்னு, ஏ பிடி. ஓகே, அடுத்தது இங்கிருந்து ஆங்கிள் டி ஈக்குவல் டு 19 போட்டுக்குங்க. ஓகே குட்டிஸ், ஓகே. அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர் இல்லையா. அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், ஏடி ஸ்கொயர்னா 12, இது 16, அதனோட ஸ்கொயர் 144, இது 256, ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா 400 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 20. ஓகே, அப்போ ஏபி ஈக்குவல் டு 20. ஓகேவா, ஓகே. இப்போ பாருங்கள் ரெண்டுக்கு தந்திரம் ஏரியா கண்டுபிடிக்கலாமா. சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏங்கிறது 34, பி 42, சி 20. இதுக்குன்னு பெரிய ட்ரையாங்கிளுக்கு 3 சைடுக்கு ஏபிசின்னு கொடுத்துக்கிட்டேன். சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி, அதை குட்டி ட்ரையாங்கிளுக்கு 3 பக்க அளவுகளையும் ஏபிசின்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஏ 12, பி 20, சி 16. ஓகேவா, ஓகே. இப்போ தனித்தனியாக ஹெரான்ஸ் ஃபார்முலா, இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கிறேன், இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கிறேன், இது பெரிய ட்ரையாங்கிளுக்கு, இது சின்ன ட்ரையாங்கிள். ஓகேவா, ஓகே. ஹெரான்ஸ் ஃபார்முலாக்கு என்ன வேணும், எஸ் வேணும் இல்லையா, எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் சி, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி அப்படிங்கிறது ஃபார்முலா இல்லையா. எஸ்ங்கிறது எனக்கு என்ன, பெரிமீட்டர் பை 2. அப்போ பெரிமீட்டர்னா என்ன, சுற்றி வர சுற்றளவு எடுக்கிறது. 3 பக்க அளவையும் கூட்டினோம்னாவே சுற்றளவு தான் இல்லையா, அப்போ அது 3 கூட்டுறீங்க, 2 டிவைட் பண்ணுறது கிடைக்கும் 96/2, 48. ஓகே, எஸ் கிடைச்சிச்சு. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி, முக்கோணம் ஏபிசிக்கின் பரப்பு, அது எப்படி கண்டுபிடிப்போம், ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி, எஸ் என்ன 48. அப்போ 48 மைனஸ் 34, 48 மைனஸ் 42, இதெல்லாம் ஏபிசி இல்லையா. ஓகே, 48 மைனஸ் 20, மைனஸ் பண்ணீங்கன்னா இது 48, இது 14, இது 6, இது 28. ஓகே, இதையெல்லாம் இன்ட்டு பண்ணி ரூட் எடுக்கலாம், இல்லைன்னா ப்ரைம் ஃபேக்டர் எடுத்தும் ரூட் எடுக்கலாம். அதாவது பாருங்க, எல்லாம் வந்து பிரைம் ஃபேக்டரை எடுத்தாச்சு. 48 வந்து 6×2×4 பிரைம் ஃபேக்டர்ல கண்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 6×2×4 14 அப்படி பிரிச்சுக்கலாம், 2×4 இல்லையா, 6 வந்து 6 அப்படி வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே ஒரு 6 வருது, அதனால் அது 6 அப்படி இருக்கட்டும். 28 2×2×4. ஓகே, ஓகே. பாருங்க, இங்கே ஒரு 6 இருக்காங்க, இங்கே ஒரு 6, அப்போ அது 2 6க்கு ஒரு 6 போடலாம், ரூட் போயிடும். அதே மாதிரி இந்த 2க்கு இந்த 2 ஒரு 2, இங்கே ஒரு 4 இருக்காங்க, இங்கே ஒரு 2 இருக்கா. ஓகேவா, இது ஒரு 4, இது ஒரு 4, அது 2 4 1 4. இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது, 2 7க்கு 1 7. ஓகேவா, இதெல்லாம் இன்ட் பண்ணி சொல்லுங்கள். 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு, எதுக்கு ஸ்கொயர் பண்ணுறோன்னா அது வந்து ஏரியா. ஓகேவா, ஓகே. இது வந்து பெரிய ட்ரையாங்கிள், அதே மாதிரி சின்ன ட்ரையாங்கிள் பாருங்கள், அதே மாதிரி எஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அதனுடைய சுற்றளவு, அந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு சுற்றி வர 3 பக்கம் இருக்குல்ல, அந்த 3 பக்கத்தையும் கூட்டி 2 டிவைட் பண்ணுறீங்க, 48/2 24. ஓகே, ஏரியா தி ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபிடி ஈக்குவல் டு முக்கோணம் ஏபிடியின் பரப்பு ஈக்குவல் டு எஸ் இன்ட் எஸ் மைனஸ் சி, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி, எஸ் என்ன 24, 24 மைனஸ் ஏ என்ன 12, 24 மைனஸ் பி என்ன 20, 24 மைனஸ் சி என்ன 16. ஓகே, மைனஸ் பண்ண போகலாம், இது 24 12, 4 8, இது 2 இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், இன்ட் பண்ணுறது பதிலாக 2×, இங்கே 12 இருக்காங்க, ஸோ 2×12 பிரிச்சுக்கிறோம். ஓகே, இங்கே 4 இருக்கா, அப்போ 2×8 பிரிச்சுக்கிறோம். பாருங்க, இங்கே 2, இந்த 2×12 முடிச்சுட்டா இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 12, அதுக்காக ஒரு 12. ஓகே, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அதுக்கு ஒரு 2, அதே மாதிரி இங்கே ஒரு 4 வரும், இங்கே ஒரு 4, அப்போ 4, இதெல்லாம் என்ன பண்ணால் 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா,
ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் இருந்து இது மைனஸ் பண்ணு. இது பெரிய ட்ரையாங்கிள், இது ஷார்ட் பண்ண சின்ன ட்ரையாங்கிள். ஓகே, மைனஸ் பண்ணிக்கலாமா கண்ணு? பாருங்கள், ஏரியா ஆஃப் தி அன்சர்வ்டு ரீஜன் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஏபிசி மைனஸ் ட்ரையாங்கிள் ஏடிபி. நெல்லப்படாத பகுதியின் பரப்பு ஈக்குவல் டு, அது எதாங்கண்ணு? இந்த லைனு, இந்த லைனுக்கு நேரம் இது எழுதிக்கிங்க. ஓகே, அப்போ வந்து 336 மைனஸ் 96 என்ன கிடைக்குது? 240. 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? எதுக்கண்ணு இது? நெல்லப்படாத அந்த சேஃபினுடைய ஏரியா. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? ஓகே குட்டீஸ், இந்த சம் சேர்த்து பார்த்துக்குங்க அந்த எக்ஸசைஸோட. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருக்கோம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கண்ணு. உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்க. பாய் குட்டீஸ்.